பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள 175,000 வீடுகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். 2022 ஆண்டிற்குள் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீட்டு வசதி அளிப்பது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் குறிக்கோளை நிறைவேற்றும் விதமாக கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 1,14,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் சுமார் 17,00,000 ஏழை குடும்பங்கள் பலனடைந்துள்ளன. இந்த வீடுகள் அனைத்தும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டவையாகும். மத்திய அரசு 60%, மாநில அரசுகள் 40% நிதியுதவி வழங்கும் இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 120,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் போது பயனாளிகளிடமும் பிரதமர் கலந்துரையாடுகிறார். मध्य प्रदेश में 1 रुपया किलो गेहूं, 1 रुपया किलो चावल प्रधानमंत्री जी के आशीर्वाद से गरीब को दिया जाता है. और जो नाम छूट गए थे उन 37 लाख गरीबों को भी माननीय प्रधानमंत्री जी के जन्मदिन पर पात्रता पर्चियां वितरित करके हम राशन देना प्रारंभ कर रहे हैं. राशन के लिए पैसे खर्च करने की जरूरत नहीं है. गरीब को जो पैसे बचे उससे वो कपड़ा खरीद लेता है. मकान का सपना माननीय प्रधानमंत्री जी साकार कर ही रहे हैं. लेकिन मकान भी कोई साधारण मकान नहीं. पहले इक्का दुक्का मकान किसी पंचायत में आते थे. साइज भी छोटा होता था, पैसा भी कम होता था. लेकिन प्रधानमंत्री जी का विजन देखिए अब मकान के लिए...